இது ஹோச்சிமின் நகரத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே ஒரு கற்பாறை இருக்கிறது. அந்த பாறைக்குள் ஒரு பூ பூத்திருக்கிறது. என்ன அதிசயம் இது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஓர் உண்மை புலப்பட்டது. இந்த பூவின் பெயர் உடும்பரா மலர். இது கற்பாறையில் பூக்கிறது. இந்த பூ பூத்து பிறகு அதுவே பாறையில் ஒரு பங்காகவும் கல்லாகவும் மாறிவிடுகிறது. இந்த பூ எப்படிப்பட்ட அதிசயமான பூ என்றால், கல்லில் பூப்பது மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது பூக்குமாம். அது இப்போது வியட்நாமில் பூத்திருக்கிறது. அதை பார்க்கத்தான் இத்தனை மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இது ஒரு புத்த மத கோயிலிலே இந்த பூ இருக்கிறது. புத்தரை பார்ப்பது எப்படிப்பட்ட ஒரு ஆத்ம அனுபவத்தை தருமோ, அதை போலத்தான் இந்த உடும்பரா மலரை பார்ப்பதும் நமக்கோர் ஆன்ம அனுபவத்தை தரும் என்கிறார்கள். இது இமயமலையிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புத்த மதத்திற்கும் இந்த பூவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன என்கிறார்கள். வேதத்திலும் கூட இது பற்றிய குறிப்புகள் இருப்பதாகவும், மகாபாரதத்தில் கூட இந்த பூவை பற்றி சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதெல்லாம் உண்மையா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இந்த பூ கற்பாறையில் பூப்பதை நாம் இங்கே காணலாம். இந்த பூ இமயமலையின் பாறையிலிருந்து வந்தது என்கிறார்கள். அங்கே இந்த பூ இப்போது பூக்கிறதா என்றும் தெரியவில்லை.